வணக்கங்க. இன்னைக்கு ஒரு ஆரோக்கியமான உணவை பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம். இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச உணவுங்க. சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரலயும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கோவில்ல ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும், கண்டுபிடிச்சிருப்பீங்க. உடனே கோவில் ஸ்பெஷல்னாவே புளியோதரை தாங்க. புளி இல்லாம புளியோதரை செய்ய போறோம். உடனே யோசிக்குவீங்க, ஆமாங்க, இன்னைக்கு புளிச்ச கீரை. பாருங்க, இதுதான் புளிச்ச கீரை. எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், கிராம பகுதியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி கை விரல் மாதிரி 5 இதழ்களை கொண்டிருக்கும். பாருங்க, நம்ம விரல் மாதிரியே, நம்ம கை மாதிரியே 5 இதழ் கொண்டிருக்கும் இந்த கீரை தான் புளிச்ச கீரை. இந்த கீரையை பயன்படுத்தி தான் இன்னைக்கு புளியோதரை செய்ய போறோம். இதுல நம்ம சட்னி செய்யலாம், கீரை குழம்பு செய்யலாம். நம்ம இன்னைக்கு புளியோதரை செய்ய போறோங்க. இது நம்ம வந்து லாங் டூர் எங்க போனாலும் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். அப்படி லாங் டூர் போகும்போது நம்ம நிலக்கடலை பருப்பு மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு மற்றபடி சேம் மெத்தேடு செஞ்சு எடுத்துட்டு போகலாம். நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கும். நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம். புளி சாதம் கெடாமல் இருக்கிற மாதிரி இதுவும் அதே மெத்தேட்ல இருக்கு. அது எப்படி செய்யலான்றது வீடியோல பார்க்கலாம் வாங்க. இந்த புளிச்சக்கீரை பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம நார்மலா சாப்பிடும் பொழுதுங்க, இப்ப நம்ம பிஞ்சு புளியங்காய் எடுத்து சாப்பிடும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்கும். தண்ணி குடிச்சிங்கன்னா இனிப்பா இருக்குங்க. இப்படி பெரிய நெல்லிக்காய் சாப்பிட்டு நம்ம தண்ணி குடிக்கிறோங்களே, அது மாதிரி நம்ம தண்ணி குடிச்சோம் அப்படின்னா இனிப்பா இருக்கும். அவ்வளவு மருத்துவம் குணம் கொண்டது. இதுக்கு எந்த மருந்தும் அடிக்கிறது இல்லைங்க, ஆரோக்கியமான ஒரு கீரை. இந்த கீரையை வாரத்துல ஒரு முறை கட்டாயம் நம்ம சேர்த்துட்டு வந்தோம்னா நமக்கு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்குங்க. நம்ம குழந்தைங்க பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பசிக்கல, சரியா சாப்பிடல, நம்ம நிறைய டாக்டர்கிட்ட எழுப்புவோம். அவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த புளிச்சக்கீரை ஏதாவது ஒரு ஃபுட்டாக நம்ம பயன்படுத்தி கொடுக்கலாம். அந்த பசியின்மையை தூண்டி குழந்தைங்க ஆரோக்கியமாக நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருப்பாங்க. இதில் விட்டமின் மினரல் ஏகப்பட்ட ஸ்ட்ரென்த் இருக்குங்க. அதனால மிஸ் பண்ணாமல் புளிச்சக்கீரை எங்கே கிடைச்சாலும் ஒரு செடி கொண்டு வந்து நம்ம தோட்டத்திலே நட்டு வச்சுங்க. இது எங்கள் தோட்டத்துக்கீரை தாங்க. நல்லா பாருங்கள், இப்போ நம்ம அழுத்தி பிடிச்சோம்னா ஒரு பிடி அளவுக்கு நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி புளியோதரை செய்ய போகிறோம். வாங்க, அது எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். பாருங்கள், இதையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த காம்பை விட்டுட்டு இந்த இலையை மட்டும் கட் பண்ணி நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ புளிச்சக்கீரை புளியோதரைக்கு தேவையான பொருள் வந்து ஒரு பிடி நல்ல சுத்தமான பூச்சி இல்லாமல் கீரையாக பார்த்து எடுத்துக்கோங்க. வரமல்லி, கடலப்பருப்பு, மிளகு, சீரகம், வெந்தயம், காரத்திற்கு ஏற்ப வரமிளகாய், இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பவுடர் பதத்தில் செஞ்சு எடுத்துக்க போகிறோம். அது கூட நம்ம சைட் டிஷ்ஷாக நம்ம விருப்பப்பட்டால் கடலை போட்டுக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் கடலை போட்டு செஞ்சு காமிக்கிற நிலக்கடலை சூப்பராக இருக்குங்க. நல்லா ஒரு பிடி நிலக்கடலை லேசாக வறுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம், கல்லுப்பு ஒரு 3 பல்லு பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், மஞ்சத்தூள் கொஞ்சம், சுத்தமான செக்கு நல்லெண்ணெய் 1 கப் எடுத்துக்கலாங்க, நெய் 1 ஸ்பூனு, தாளிப்புக்கு கடுகு, இது மட்டும்தாங்க. இப்போ நான் வந்து முன்னாடியே என்ன பண்ணியிருக்கிறேன்னா, கால் விளக்கு அரிசி வந்து 1 டிராப் எண்ணெய் விட்டு 2 உப்புக்கல் போட்டு வடித்து வச்சுருக்கிறேன். இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க, ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பவுடருக்கு என்ன தயாரிக்கணுமோ அதை ரெடி பண்ணிக்கலாங்க. புளியோதரை பவுடருக்கு செய்கிறதுக்கு அடுப்பு பற்ற வச்சு இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த டீஸ்பூன் சொல்கிறதுல 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாங்க. எல்லாமே தனித்தனியாக நம்ம வறுத்துக்கலாங்க. ட்ரையாக தான் வறுக்க போகிறோம், எண்ணெய் ஊற்றுறது வேண்டியது இல்லைங்க. இப்படி நல்ல மிதமான சூட்டில் 1/2 ஸ்பூன் போட்டு வறுத்துக்கலாம். நல்லா ஒரு ப்ரௌனாக வர அளவுக்கு வறுத்துக்கோங்க, இல்லைன்னா அந்த கசப்பு வரும். அதனால் வெந்தயம் மட்டும் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு சிம்மிலே வச்சு நல்லா ப்ரௌனிஷாக வறுத்துக்கலாம். வெந்தயம் நல்லா வறுபட்டுருச்சுங்க. அடுத்து மிளகு 1 ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. வரமிளகாய் 7 மிளகாய் எடுத்திருக்கேன், உங்கள் காரத்திற்கு ஏற்ப நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். இப்போ ஒரு பிடிக்கு 7 மிளகாய் போதுமானதாக இருக்கும், நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மிளகு கூட போட்டு நல்லா மிளகாயும் வறுத்துக்கலாங்க. அது வறுத்துச்சு, எடுத்து தனியாக போட்டுக்கலாம். அடுத்து வர கொத்தமல்லி அது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதே மாதிரி அது கூட சீரகமும் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம்.
கல்லப்பருப்பு ஒரு ஸ்பூன், தாளிப்பு கல்லப்பருப்புங்க. கல்லப்பருப்பு நல்லா வறுபட்டுச்சுங்க, அதை எடுத்து போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப், இதெல்லாம் நல்லா ஆறட்டுங்க. ஆறினதுக்கு அப்புறம் நாம மிக்சியில பொடி பண்ணிக்கலாங்க. இது கூட நல்லா ரெண்டு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. சூடு ஆறிடுச்சுங்க, ஆறின உடனே இதை நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே இந்த இலைய, அதாவது இந்த புளிச்ச கீரையை போட்டு நம்ம நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம். அப்படியே கட் பண்ணி போட்டாலும் நல்லா வணங்கிடும், இருந்தாலும் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வாயில் ஒரு நெருடலாக இருக்கும். அதனால் நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க. அப்படி நல்லா கடாயை காஞ்சிடுச்சுங்க, அதில் நல்ல செக்கு சுத்தமான நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. மூணு ஸ்பூன் ஊற்றியாச்சுங்க, அது கூட நல்லா ஒரு ஸ்பூன் நெய் இருக்கு, அதை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ரெண்டு வரமிளகாய் போட்டுக்கலாம், கடுகு அதோட ஒரு ஸ்பூன் கடுகு தாளிப்புக்கு போட்டுக்கலாங்க. இப்போ அதுக்குள்ள நம்ம இது நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றினீங்கன்னா தான் அரைப்படும், தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இது நல்ல தலைக்கு தேய்ச்சி குளிச்சிங்கன்னா கூட சூப்பராக இருக்குங்க, முடி நல்லா ஷைனிங்காக வளரும். பாருங்க நல்ல வளவளப்பு தன்மை கொண்டது, ஷைனிங்காக வளரும். நம்ம உடம்புக்கும் ஆரோக்கியம், முடிக்கு முடி வளர்ச்சிக்கும் நல்ல ஆரோக்கியமான கீரை. அதனால் எங்கே பார்த்தாலும் மிஸ் பண்ணாமல் இந்த கீரையை செஞ்சு சாப்பிடுங்க. தண்ணி ஊற்றி அரைச்சாதான் அரைப்படும். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சுங்க, இப்போ வந்து நம்ம மூணு பல்லு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுக்கலாம். அது கூட இந்த நிலக்கடலை பருப்பு ஒரு பிடி. அடுத்து இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா பூண்டு ப்ரௌனிஷாக நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அது கூட பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா ஒரு கலை கலக்கி விட்டுட்டு நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா புளிச்சக்கீரை, அது இதோட போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா க்ரீனிஷாக இருக்கிறது, நீங்கள் அடுப்பில் போட்டு தாளிக்கும் பொழுது அப்படியே கலர் மாறிடும். அப்படியே ஸ்மெல்லு சூப்பராக இருக்குங்க. இப்போ இதுக்கு இந்த ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. பாருங்க நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன், அது இதிலே போட்டுருங்க. அது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தலை அரைக்கும் போதே போட்டு உப்பும் போட்டு அரைச்சிருங்க, நான் மறந்துட்டேன். இந்த கிரேவிலே போட்டு நல்லா கலரி விட்டுட்டேன். அப்படியே ஸ்மெல்லு பாருங்க, அப்படியே சூப்பராக இருக்குங்க. இப்பயே சாப்பிட்லான்ட்டு அந்த அளவுக்கு வாய் ஊறுது. இந்த மாதிரி வாய் ஊறக்கூடிய உணவு ஐட்டம்லாம் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் தாங்க. இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வேலை வேலைன்னு போயிட்டு இருக்கும் போது நிறைய பேர் வந்து இந்த கடையில் வைக்கக்கூடிய ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்றதுனால அவங்களுக்கு உடல் சூடு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த மாதிரி வாரம் ஒரு முறை இந்த புளிச்ச கீரையை பயன்படுத்திட்டு வரும் பொழுது உடல் சூடிலிருந்து தவிர்த்து நம்ம உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்குது இந்த மருத்துவ குணம் கொண்ட புளிச்ச கீரை. டவுனில் அவ்வளோவா கிடைக்காது, கிராமத்து சைடில் வர கீரைக்காரன்கிட்ட சொல்லி வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கீரையை வாங்கி இந்த மாதிரி செஞ்சு பதப்படுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம எப்போ வேணாலும் இந்த மாதிரி ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரிட்ஜிலே வைக்க வேண்டியதில்லை, ஓப்பன்லே வச்சா கூட 15 நாளைக்கு கெடாதுங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள் இந்த ஸ்டேஜுக்கு நல்லா சுண்டி அந்த ஆயில் வந்து பாருங்கள் அப்படியே மிதந்துருக்குங்களா, நல்லா அப்படியே தெரியுதுங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற பவுடரு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது வேஸ்ட் ஆச்சுன்னு நினைக்காதீங்க, நீங்கள் புளிக்குழம்பு செஞ்சால் அதுக்கு எல்லாமே புளியோதரை புளிக்குழம்புக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கிறோம்,
நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா பரட்டி வெச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க கம கமன் ரெடி ஆயிடுச்சு. புளிச்ச கீரை துவையல் கூட சொல்லலாம். இங்க பாருங்க எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லா இருக்கு. நல்லா சுண்டி வந்தவுடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிட்டு இப்ப நிலக்கடலை பருப்பு போடாம நீங்க எடுத்து வச்சுக்கிட்ட அப்படின்னா 15 நாளைக்கு கெடாதுங்க. இப்ப இந்த கிரேவி கூட நானே சாதம் போட்டு அப்படியே கலரி எடுக்கிறேன் பாருங்க. இந்த அளவுக்கு நீங்க சாதம் போட்டு அப்படியே நல்லா கலந்து கொடுத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. ரைஸ் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு போட்டு நம்ம இந்த கிரேவியை வந்து போட்டு கலரிக்கலாங்க. இந்த மெத்தட்ல செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு கொடுங்க, பெரியவங்களுக்கு கொடுங்க. வயிறு உப்புசம் இருக்கிறவங்க, ஜீரண கோளாறு பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த புளிச்சக்கீரை வாரம் ஒரு முறை நீங்கள் பயன்படுத்திட்டு வரும் பொழுது இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். இப்போ பாருங்கள் கிளற கிளற அப்படி வாய் ஊறுது, நல்ல டேஸ்டாக இருக்குங்க. இப்போ நீங்கள் நிலக்கடலை பருப்பு போடாமல் இந்த மெத்தடில் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வெளியில் எங்கேயாவது டூர் போகிறோம், வெளியில் போகும்போது 2 நாள் கூட இதை தாங்கும், கெடாமல் அழகாக நம்ம சாப்பிட்டுக்கலாம். புளி யூஸ் பண்ணாமே இந்த கீரையை வச்சு நம்ம இதை செஞ்சுக்கலாங்க. அவ்வளோதான் பாருங்கள், புளிச்ச கீரை புளியோதரை ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதில், வெளியிலே நீங்கள் பாக்ஸில் போட்டு வச்சுட்டாலும் நம்ம எப்போ தேவைப்படுதோ ஒரு ஸ்பூன் போட்டு சாதம் போட்டு கலரி சாப்பிட்டுக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை அப்படியே நீங்கள் வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிட்டிங்கன்னா நம்ம எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது கலரு. இது எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். சூப்பராக இருக்குங்க. அந்த புளி போட்டு நம்ம எப்படி அந்த புளியோதரை டேஸ்ட்டு நம்ம வாய்க்கு கிடைக்குமோ அதே அளவுக்கு சூப்பராக இருக்குது. நம்ம இந்த கீரையை வச்சு இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யுங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதுக்கு வந்து நிலக்கடலை போடாமல் நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு டேஸ்ட்டுக்காக நான் நிலக்கடலை பருப்பு போட்டிருக்கிறேன். சாதத்துக்கு நிலக்கடலை பருப்பு போடுங்க. மற்ற மாதிரி களிக்கு, தோசைக்கு, இட்லிக்கு இந்த மாதிரிலாம் வந்து நிலக்கடலை போடாமல் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சைட் டிஷ்ஷாக தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த புளிச்ச கீரை புளியோதரையை செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ஆரோக்கிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கங்க.